யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன்னெக்ஸ் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன்னெக்ஸ் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பட்டினி கிடந்து சாகிறதுக்குள்ள எனக்கு எனக்கு நல்லது நடந்தா நடக்கட்டும். நான் அப்படியே செத்து போயிடுறேன். நான் ஏன் வாழணும்னு எனக்குள்ளேயே கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உறவுகளை மதிக்காதப்பெல்லாம் எல்லாரும் என் கூட இருந்தாங்க. இப்போ எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன், ஆனா யாரும் என் கூட இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? வைஷாலி கூட என்ன வாழ்வைங்க. நான் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சப்பலாம் வைஷாலி ஜிஆர்கே எல்லாரும் என்ன நம்புறாங்க. ஆனா இப்ப ஜிஆர்கே என்ன நம்புறதா இல்ல. எனக்கு வைஷாலி குழந்தை கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் திருந்திட்டேன்னு அவங்களை எப்படி நம்ப வைக்கிறதுனே புரியல. ஆனா நீங்க சொன்னா ஜிஆர்கே கேட்பாரு, அவர் சொன்னா வைஷாலி கேட்பா. நீங்க தான் என்ன அவ கூட சேர்ந்து வாழ வைக்கணும். நீ முன்ன செஞ்ச தப்பெல்லாம் தான் இப்ப உன்னை விரட்டுது. கணவன் மனைவிங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ வேண்டிய விஷயம். வேற ஒருத்தர் சொல்லி சேர்ந்து வாழறதுங்கிறது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. நீ திருந்திட்டத எனக்கு புரிய வச்ச மாதிரி உன் மனைவி வைஷாலிக்கும் புரிய வை. அதுதான் உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வழி செய்யும். ஒரு சான்ஸ் கொடுத்தாதானே நான் புரிய வைக்க முடியும். என்ன பார்க்கவே விரும்பாதவங்கிட்ட போய் நான் எப்படி என்ன புரிய வைக்க முடியும்? நான் முழுசா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். நீங்க சொல்லி அது நடக்கலனா நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல. எல்லாரையும் சாவடிச்சிருவேன்னு சொல்லுவேன், இப்ப நீயே செத்து போறேன்னு சொல்ற. உன்னை நினைச்சா பாவமா தான் இருக்கு. ஓகே, நான் பேசி பாக்குறேன். ஆனா ஒருவேளை அந்த முயற்சி தோத்து போனா அதுக்கு உன் சாவு சொல்யூஷன் கிடையாது. உன்னை நீ வைஷாலிக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணு, அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, நல்லதே நினைப்போம். வா சாப்பிட்டு போ. வேண்டாம் சேனா. இதுவரைக்கும் கத்தி கலாட்டா பண்ணி எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதுவரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. வள்ளி எதையும் நடக்க விட்டதில்லை. அது எல்லாமே கெட்ட எண்ணத்தோடு நான் ஆடின ஆட்டம். அதான் எதுலையுமே என்னால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா முதல் முறையா ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு விஷயத்திலேயாவது என்ன நான் மாத்திக்காம சாதிக்க முடியுதான்னு பாக்குறேன். இல்ல செத்து போயிடுறேன். கண்ணு தெரியாத மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு நடிச்சுக்கிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறத? திலிப்பை ஏதாவது பண்ணாதானே தார நமக்கு கிடைப்பா? இனிமே தாமதிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். நிஷாக்கா, நிஷாக்கா மேடம், சதீஷ்க்கு ஒரு கேரட் ஜூஸ் போட்டு ரூம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். இந்த
எபிசோடை உங்கள் சன் நெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.